நண்பர்களே, நாம் எல்லாருமே டூ வீலர் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ அந்த டூ வீலருக்கு இன்சூரன்ஸும் வச்சுருப்போம். ஸோ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பெட்ரோல் பங்க் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுகளையோ இல்லது நேரடியாகவே சென்று ஏஜெண்ட்டுக்கிட்டையோ நீங்கள் எது விலை கம்மியாக இருக்கோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை போடுவீங்க. ஸோ முதல்ல இன்சூரன்ஸ் பாலிசியில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வர்றது காம்பன்சேசிவ் அல்லது பேக்கேஜ்டு பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிசி மூலமாக உங்கள் வாகனத்துக்கு விபத்து, அதாவது தீ விபத்தோ இல்லை மின் வெட்டோ இல்லை வெள்ளம் அல்லது எர்த்குவேக் நிலநடுக்கம் ஏற்பட்டாலோ பாதி அல்லது முழுமையாக வந்து கவர் பண்ணும் இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் அண்ட் காம்பன்சேசிவ் பாலிசி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக்கோ இல்லை திருட்டோ இல்லை வன்முறையில் உங்கள் வாகனம் சேதம் ஏற்பட்டாலோ கண்டிப்பாக பாதியிலேருந்து முழுமையாக நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ கூடுதலாக பணம் கொடுக்கும் பொழுது நீங்கள் யாரையாவது உங்கள் வாகனம் மூலமாக யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆனாலோ ஸோ அவங்களையுமே கவர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கூடுதலாக பணம் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அதுக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக தேர்ட் பார்ட்டி பாலிசி. தேர்ட் பார்ட்டி பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராகவே இப்போ நீங்கள் சொன்னோம் இல்லையா, நீங்கள் நார்மலாக போய் ஒரு பெட்ரோல் பங்க் ஏஜென்ட்கிட்ட போட்டிங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி பாலிசி மட்டும்தான் சொல்லுவாங்க. இது போலீஸுக்கிட்ட காமிக்க முடியும், ஒன்றும் செய்ய மாட்டாங்க, விட்டுருவாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு யூஸுமே கிடையாது. என்ன கேட்டால் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தீ விபத்தோ இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டோ உங்கள் மூலமாக உங்கள் எதிராளிக்கு ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு தான் இந்த கவரேஜ் கொடுக்க முடியும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் கூடுதலாக பணம் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கும் உங்களுடைய வாகனத்துக்கும் உங்களுக்குமே வந்து இந்த பேக்கேஜ் இந்த பாலிசியை வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த பாலிசியை வந்து நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு புது வாகனமோ இல்லை ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வாகனம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேக்கேஜ் காம்பன்சேசிவ் பாலிசி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி பாலிசி போடாதீங்க. தேர்ட் பார்ட்டி பாலிசி எதுக்காக அப்படின்னா, மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் உள்ள பைக்குங்களுக்கு போட்டாங்க அப்படின்னா ஏதாவது கிளைம் ஏதாவது ஏற்பட்டால் கூட அதோடைய ஏற்கனவே அது வந்து பாழடைஞ்சிருக்கும் அந்த வாகனம். ஸோ அதனால் இது ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க உங்கள் வாகனத்துக்கு, அதுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது ஓனர் ஆஃப் தி டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கேட்பாங்க. பைக் மேனுஃபேக்சரிங் டேட் கேட்பாங்க. இன்ஜின் நம்பர், சேசஸ் நம்பர், உங்களுடைய வாகனத்துடைய விலை, அதோடைய தற்போதைய ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாகனத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுடைய வாகனம் 80,000 ரூபாய் விலை இருக்கும், ஆனால் நீங்கள் போயிட்டு எனக்கு 40,000 ரூபான்னு போட்டு விலையை கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கேட்குறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கிளைம் பண்ணும்போது நீங்கள் என்ன விலை போட்டிங்களோ அதை தான் அவங்க கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பேர்ஸ், உங்களுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸுக்கும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் சேர்த்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் பே பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதையுமே கவர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கேஜ் காம்பன்சேசிவ் பாலிசி, அது பாலிசி, அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி பாலிசி. ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு உடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பக்கா தமிழ் அண்ட் மீ விஜய். பாபா, சி யூ.